ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, அவரைக்காட்டுக்கு வந்து மருந்து, ரெண்டாவது மருந்து அடிக்கிறோம் செடி வந்ததுக்கப்புறம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவரை செடி வந்து முளைச்சதுக்கப்புறம் இது ரெண்டாவது மருந்து அடிக்கிறோம். எதுக்குன்னா, இங்கே பாருங்கள், செடியில் இந்த வெத்தலை எச்ச துப்புனாப்பில் இருக்கும். இது வந்து ஒரு வகையான புழுவு, அது பட்டாத இந்த மாதிரி ஆகுமாமா. அதுக்காக வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு மருந்து அடிக்க சொல்லியிருக்காங்க. மொத்தமாக மூணு மருந்து அடிக்க சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஆல்ரெடி ஒரு மருந்து அடிச்சிட்டோம். இப்போ இந்த தடவை அடிக்கிறது வந்து ரெண்டாவது மருந்து. இங்கே பாருங்கள், செடி ஃபுல்லாகவே அந்த மாதிரி நிறையா இருக்கும். பூக்கு வந்துருச்சு, பூ இப்போ தான் வச்சுருக்கு. என்கிட்ட இந்த செடி இப்போ நாங்கள் பொல்லங்காய் இதுக்கு அப்புறம் தான் போட்டோம். அது கூட ரெண்டு டைம் பொறிச்சிட்டோம், இன்னும் அவரை செடி வரல. இங்கே வந்து வானம் கருக்கிற மாதிரியே இருக்குது. நல்லா வெயில் அடிக்கணுமாமா, ஆனால் இங்கே வெயிலே அடிக்கிறதில்ல. அதனால தான் இன்னும் வந்து பூ வைக்காமல் இருக்குது. இப்போ தான் அப்படியே ஒன்று ரெண்டு பூ வச்சுருக்கு. இது பாருங்க, பொல்லஞ்செடி இன்றைக்கி காலையிலையுமே நாங்கள் பொறிச்சு இன்றைக்கி சந்தைக்கும் நாங்கள் கொடுத்து விட்டுட்டோம். அவரைச்செடி அதுக்கு முன்னாடியே போட்டோம், ஆனால் இன்னும் அது வரல. அதனால தான் இப்போ வந்து மருந்து அடிச்சிட்ருக்காரு எங்கள் வீட்டுக்காரு. அந்த மருந்து வந்து நான் அதை கலக்கிறப்ப வந்து வீடியோ எடுக்க முடியல என்னால். என்கிட்ட அப்போ நான் வந்து சபரிய ஸ்கூலுக்கு தாட்டிகிட்டு இருந்தேன். அவர் ஸ்கூலுக்கு தாட்டினதையுமே நான் வந்துட்டு ஆடு ஓட்ட போகணும். அதனால் வந்துட்டு அவர் கலைக்கு ஆல்ரெடி ரெடியாகவே வச்சுருந்தாரு. இந்த மருந்து ஊற்றிட்டாரு. இப்போ வெள்ளை மருந்து வந்துட்டு அதில் ஒரு டப்பா, அந்த டப்பாவில் வந்து இதில் ஒன்று, அந்த பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மருந்தில் ரெண்டுலேயும் ஒவ்வொரு டப்பா ஊற்றிட்டு அதில் இப்போ தண்ணி ஊற்றுறாங்க. நான் தான் தண்ணி ஊற்றுவேன். நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லங்காட்டி அவரே வந்துட்டு ஒரு கையில் பிடிச்சிட்டு ஊற்றுறாங்க. இந்த குடம் வந்து அளவு குடம். இந்த சின்ன குடத்தில் வந்துட்டு ஒரு குடம் ஃபுல்லாக ஊற்றுனா கரெக்டாக இருக்கும். மொத்தமாக ஆறு டேங்க் அடித்தோம் நாங்கள் மருந்து இன்னைக்கு. பாருங்கள், நம்பிருச்சு. இன்னொரு நாள் வந்து நான் அவர்கிட்ட கேட்டுட்டு என்னென்ன மருந்து அடித்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அது தனியாக ஒரு வீடியோ வேணும்னா போடுறேன். நீங்கள் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் போடுறேன். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு டைமும் இப்படி தான் தண்ணி ஊற்றுறப்பெல்லாம் உட்காந்து உட்காந்து எந்திரிச்சு மாட்டி மாட்டி அடிப்பாங்க. அந்த தோள்பட்டையே வலி எடுத்துக்கும். இன்றைக்கி கம்மி தான், ஒரு ஆறு டேங்க் தான். ஆனால் சீசன் இருக்கிறப்பெல்லாம் இவர் வெளியவும் போய் எங்கள் வீட்டுக்காரர் அடிப்பாங்க. அப்போலாம் வந்து 50 டேங்க் 60 டேங்க்லாம் அடிச்சுட்டு வந்திருக்காரு. அப்போ என்னென்னா, ஹைட்டாக இருந்தோம்னா நிற்க வச்சு அப்படியே தண்ணி ஊற்றிக்கலாம். எனக்கு நிற்க வச்சு தண்ணி குடமும் எட்டாது, அதனால் என்னால் நிற்க வச்சு ஊற்ற முடியாது. இதே ஆம்பளைங்களாக இருந்தாலுமே ஹைட்டாக இருக்கணும். ஹைட்டாக இருக்கிற ஆம்பளைங்களாக இருந்தால் அப்படியே குடத்தை மேலே தூக்கி அப்படியே நிற்க நிற்க ஊற்றிக்குவாங்க. கொஞ்சம் குமிஞ்சா மருந்தெல்லாம் அடிச்சுட்டு வந்தால் சொல்லுவார், கையெல்லாம் ரொம்ப வலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி தான் நானும் பார்த்தேன், உட்காந்து உட்காந்து எந்திரிக்கிறாரு. எனக்கே பார்க்குறது கஷ்டமாக இருந்தது. ஆல்ரெடி வந்துட்டு ரெண்டு நாளாக மாடு வந்து சனைக்கு கத்திகிட்டு இருக்கங்காட்டி பால் கறக்கிறப்ப கையில் வேற இடிச்சிருச்சு. கை வேற, ஒரு கை அவருக்கு வீங்கியிருக்கு. அதுலேயே திரும்ப அவர் மருந்தும் அடிக்கங்காட்டி கொஞ்சம் கையெல்லாம் வலிக்கும். இப்போ பாருங்கள், மழை வந்துட்டே இருந்தது போன வாரத்துலலாம். ஆனால் இப்போ வந்து பனி தான் அதிகமாக பெய்யுது. அதுக்கே செடி பாருங்கள் எப்படி கருகருன்னு வந்து நிற்கிதுன்ட்டு. இப்போ நான் வந்து திரும்ப அடுத்த குடம் தண்ணி பிடிச்சிட்டு வரதுக்காக நான் வந்துட்டேன். அவர் மருந்து அடிச்சிட்ருக்காருங்க. பாவை செடிக்கும் எல்லாம் குச்செல்லாம் ஊனி எல்லாம் களையெல்லாம் வெட்டி வச்சுட்டாங்க ஆளுங்க. அப்போ அதுக்கு காலையில் நேற்று ஒரு தண்ணி கட்டினோம், காலையில் ஒரு தண்ணி எடுத்து விட்டு கட்டியிருந்தார். இப்போ நான் குடத்தில் வந்து தண்ணி பிடிச்சிட்டு போகணும் திரும்ப. அவர் அங்கே அடிச்சிட்ருக்காரு, நான் இங்கே குடத்தில் வந்து தண்ணியெல்லாம் பிடிச்சி கொண்டு போய் வச்சு வச்சு அடிச்சுக்கிறது. இன்னும் ஆடெல்லாம் கொண்டு போய் கட்டலை காட்டலை. 9:00 சபரி ஸ்கூலுக்கு தட்டிட்டு உடனே கட்டிடுவோம். இப்போ பாருங்கள், குட்டிங்களுக்கெலாம் வந்து பால் காட்டணும். நாங்கள் பால் சொசைட்டிக்கு ஊற்றிட்டு தான் இருந்தோம். என்னென்னா அது சென்னையாயிருச்சு, நீ எவ்வளோ நாளைக்கு நிற்கும்னு தெரியல. சரி சொசைட்டிக்கு ஊற்ற வேணாம், சரி குட்டிங்களுக்கே காட்டி விட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ குட்டிங்களாம் காட்டுக்கு போனாலும் மேஞ்சிக்குது, இருந்தாலும் சரி குட்டிக்கு மிச்சம் இருக்கிற பால காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குட்டிக்கு காட்டிக்கிட்டு இருக்கோம். குட்டிலாம் பாருங்கள் சின்னதாக இருந்தது, இப்போ எவ்வளோ அவ்வளோ பெருசாயிருச்சு. ஆனால் இருந்தாலும் இன்னும் பாலுனால் ஒன்றுக்கு ஒன்று முட்டி மோதிட்டு வந்துடும். இந்த ரெண்டு குட்டி கட்ட முடியல, சிக்க மாட்டேன்னுடுது. இல்லைன்னா பிடிச்சி கட்டிக்கிட்டால் வரிசையாக ஒவ்வொன்றுக்காக காட்டிக்கலாம். நீ குட்டிகளுக்கெல்லாம் பால் காட்டி முடித்ததுக்கப்புறம் மருந்து அடித்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு என்னை கொண்டு வந்து ஆட்டையும் என்னையும் கொண்டு வந்து காட்டில் விட்டுட்டு வந்துடுவாங்க அவங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வேலை இருந்தால் அதை செஞ்சுட்டு திரும்ப காட்டுக்கு வந்துடுவாங்க. இந்த குட்டிக்கு பாருங்கள் உனி நிறையா இருக்குது.
உங்களுக்கு கேமராவில் தெரியுதா என்னன்னு தெரியல, நிறையா இருக்குது. நாங்கள் அன்றைக்கி தான் மருந்து அடிச்சு விட்டுருந்தோம், திரும்ப திரும்ப வருது இந்த நுழையாம் பூச்சின்னு சொல்லி சொல்லுவாங்க. நாங்களும் கட்டுத்துறையெல்லாம் கூட்டி விட்டு அதுக்கும் எறும்பு பவுடர் விற்கிது, அதையும் வாங்கி அடித்தோம், குட்டிங்களுக்கும் அடித்தோம். இது போகிறதுக்கு ஏதாவது மருந்து இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் குட்டிங்களாம் பாவம், இது இருக்குங்காட்டி ரொம்ப அதுங்களுக்கெல்லாம் பிக்கு மாட்டிருக்கு, எடையும் தேரவே மாட்டேங்குது, தெரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு பெயின் மாதிரி ஊறிட்டே இருக்குது. ஏகப்பட்டது இருக்குங்க, நிறையா இருந்தது. இப்போ உங்களுக்கு கேமராவில் சரியா தெரியல, எனக்கு குட்டியும் நிற்க மாட்டேன்னுடுது. நான் உங்களுக்கு சாயங்காலம் காட்டில் கீது ஆடு மேய்க்கிறப்ப வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுத்து காட்டுறேன். இதுக்கு ஏதாவது மருந்து இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் காதலிலாம் எப்படி பிடிச்சிருக்குன்ட்டு, பெருசு பெருசாக நிறையா இருந்தது. நானும் என்னால் முடிஞ்ச அளவு கையில் பிடுங்கினா அது கையிலலாம் எடுக்கவே முடியாதுங்க, அவ்வளோ பெயின் மாதிரி பிடிச்சிருந்தது. அப்புறம் இன்னும் கட்டுத்துறையில் பாருங்கள் சாணியெலாம் கூட வலிக்காமல் இருக்குது. காலையிலேருந்து அவருக்கும் வேலை இருந்தது, கொஞ்சம் தண்ணி கட்டுற வேலை இருந்தது, தண்ணியெலாம் கட்டிக்கிட்டு இருந்தார், அதனால் சாணி வலிக்க முடியல. இனி மதியானம் நான் ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு வந்துட்டு நான் சாணி வலித்தா நான் வலிப்பேன், அப்புறம் ஆட்டா முழுக்க கூட்டுறப்ப சாணியும் நானே சேர்ந்து வலிச்சிருவேன், இல்லாட்டி அவர் வலிச்சிருவாங்க. அப்புறம் இன்றைக்கி வீட்டில் வந்துட்டு காலையில் கொஞ்சம் தான் மோர் சிலுப்பிட்டேன் நான், சளி பிடிச்சிருக்குன்னு யாரும் குடிக்கிறதில்ல அப்படின்ட்டு சரி மேலே இருக்கிறத மட்டும் வெண்ணெய்க்காக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக மோர் சிலுப்பினேன். அப்புறம் அது போக ஒரு குண்டாவில் தயிர் இருக்குது. அப்புறம் சபரிக்கு வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றதுக்காக செங்கீரை வந்து அவனுக்கு பருப்பில் போட்டு செஞ்சால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அது செஞ்சுருந்தேன். அப்புறம் எங்களுக்கு செங்கீரை வணக்கியிருந்தோம். அப்புறம் சாப்பாடு, அப்புறம் இது நேற்று வச்ச மட்டன் குழம்பு, அது அப்படியே கொஞ்சம் மீதி ஆகிடுது, அதையும் சூடு பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான், இதுக்கு மேலே நான் சாப்பிட்டு காட்டுக்கு கிளம்பிடுவேன். இப்போ நான் காட்டுக்கு வந்துட்டேன். இப்போ சாயங்கால டைம் வந்து நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நான் காலையில் ஆட்டை ஓட்டிகிட்டு வந்து மேய்ச்சிட்டு தண்ணி காட்டி கட்டிக்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் இப்போ சாயங்காலம் வந்து அவுத்து விட்ருக்கேன். இங்கே பாருங்கள் அந்த பெயின் சொல்லியிருந்தல்ல, அதுதான் நிறையா இருந்தது. நான் மொதல் பார்த்துட்ருக்கப்ப நிறையா இருந்தது, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். சரியாக கேமராவில் தெரியல, ஆடுங்க நிற்க மாட்டேங்குது, அதனால் காட்ட முடியல. இப்போ பாருங்கள் ஆடுங்களாம் மேய்ஞ்சிட்ருக்கு. சபரையும் போய் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அவனுக்கு பாலை காட்டிட்டு அதுக்கப்புறம் காட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அது வரைக்கும் அவங்க அப்பா வந்து 3 மணிக்கு அவுத்து விட்ருவாங்க ஆட்டை. நான் போய் சபரியை கூட்டிகிட்டு வந்துட்டு அவனுக்கு கை கால் மூஞ்செல்லாம் கழுவி துணியெல்லாம் மாட்டி விட்டு அவனுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப காட்டுக்கு ஓட்டிகிட்டு நான் வந்துடுவேன், அவனை கூட்டிகிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் அவங்க அப்பா பெரிய மாடு பண்டெல்லாம் கொண்டு போய் திரும்ப வீட்டில் கட்டிட்டு வருவாங்க. அப்புறம் ஆட்டெல்லாம் நாங்கள் பிடிச்சிட்டு போயிடுவோம். ஆடெல்லாம் பாருங்கள் எப்படி மேயுதுன்ட்டு. இந்த இடத்துல மழையும் பெஞ்சிருக்காட்டி மேவு நிறையா இருக்குது. ஆடுங்க மேய்ஞ்சால் சரி, ஃபஸ்ட்டு நிறையா ஆடு இருந்தது, நாங்கள் மேவு இல்லைன்னு சொல்லிட்டு விற்றுட்டோம். இப்போ அடிச்சுக்குது, இப்போ குட்டியே வாங்க முடியாதுங்க. எங்கள் சின்ன குட்டி இப்போ நாங்கள் பால் காட்டிகிட்ருக்கிற குட்டியே கிட்டத்தட்ட 3000 ரூபாய்க்கு மேலே கேட்குறாங்க. அந்த குட்டியே சந்த கடையில் போய் இப்போ கேட்டால் 3000 ரூபா ஒரு குட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் தெரியாமல் நிறையா ஆடு இருந்தது, அப்போலாம் மேய்க்க முடியல. சபரையும் வீட்டில் இருந்தால் அவனையும் பார்த்துட்டு ஆடும் மேய்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் விற்றுட்டோம். இப்போ போய் குட்டி வாங்கலான்னு நினச்சா கூட எங்களால் வாங்க முடியறதில்ல, அந்த அளவுக்கு விற்கிது. இது பாருங்கள் தக்காளி காடும் வந்துட்டு கால் நட்டி கம்பியும் கட்டிக்கிட்டாங்க. அப்புறம் கயிறு எங்கள் வீட்டுக்கார் போட்டிருக்காரு பாருங்கள், செடியில் கட்டியிருக்காங்க. இது நாடு பிடிச்சிட்டு போக எடுத்ததுனால சரியாக தெரியல. நாளானிக்கு நாங்கள் கயிறு கட்டுவோம். அப்போ உங்களுக்கு நான் தனியாக வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள். வளர்ந்துருக்க செடியெலாம் அந்த தலைவில் கயிற்றை கட்டி கட்டி மேலே அந்த கம்பியில் பிடிச்சி பிடிச்சி இழுத்து கட்டிடுவாங்க. இது எதுக்காகனா வந்துட்டு தக்காளி வந்து அடிபடாது, கீழப்பட்டு அழுகாது. அதுக்காக இப்போ வீட்டுக்கு ஓட்டிகிட்டு வந்துட்டோம். புண்ணாக்கு தண்ணி வந்து எங்கள் வீட்டுக்கார் அலாசி விட்றாங்க. நான் வீடியோ எடுக்கங்காட்டி அவர் பிடிச்சிட்டு வராரு, இல்லாட்டி நான் வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சுருவேன், அவர் போய் பால் கறந்துட்டு வந்துடுவாங்க. பாருங்கள் ஆடெல்லாம் நல்லா மேயங்காட்டி தண்ணி குடிக்குது. மத்தியான நேரம்லாம் தண்ணி வச்சா குடிக்கிறதே இல்லை. இதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு குட்டிங்க எல்லாத்தையுமே பச்சிட்டு பிடிச்சி கட்டிட்டு அதுங்களுக்கு வந்து அரிசியோ கொல்லோ இது ரெண்டும் கலந்து வைப்பேன். செம்பிளியாட்டுக்கெலாம் வந்து அரிசி வைப்பேன், கொள்ளு வைக்க மாட்டேன். அப்புறம் வெள்ளாட்டுக்கெலாம் வந்துட்டு அரிசி கொள்ளு ரெண்டுமே கலந்து வைப்பேன். பாருங்கள் கோழி 3 பக்கம் அடை வச்சுருக்கோம் நாங்கள், ஆசாரத்துக்குள்ளாரதான் வைப்போம். என்கிட்ட வெளியே அந்த சாலைக்குள்ளார வச்சா நாயெல்லாம் வரும், அதனால் வந்து பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே ஆசாரத்துக்குள்ளே வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள் நான் கொள்ளு போட்டு போயிட்டுருக்கேன், இதை கொண்டு போய் நீ ஆட்டுக்கு வச்சுருவேன். இது தாங்க என்னோடய வேலை. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன், இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் எங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.